நிறைவு செய்திகள். தீபாவளி பண்டிகையை ஒட்டி 2,20,00,000 ரூபாய் மதிப்பிலான ஆவின் பால் பொருட்கள் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பருத்திப்பட்டு ஏரியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே பிறந்தநாளை முன்னிட்டு 100,000 பனை விதைகள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் அப்துல் கலாம் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு 1,20,00,000 அளவிற்கு ஆவின் பால் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டு அதைவிட அதிகமாக விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசின் பொறியியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான JEE அட்வான்ஸ் 2021 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. JEE அட்வான்ஸ் இணையதளத்தில் இதற்கான முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் டெல்லி IIT மாணவர் மிருத்துல் அகர்வால் 348 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். மகளிர் பொதுப்பட்டியல் பிரிவில் டெல்லி IIT மண்டலத்திற்கு உட்பட்ட காவ்யா சோப்ரா என்ற மாணவி 286 மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். இம்மாதம் 3 நடைபெற்ற இந்த தேர்வில் 1,41,699 பேர் தேர்வு எழுதினர். இதில் 41,862 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்திய ரயில்வேயில் 3,366 புதிய வேலைவாய்ப்புகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலத்தில் அப்ரண்டிஸ் என்று அழைக்கப்படும் தொழில் பழகுனர் பணிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் ITI முடித்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். www.rrcer.com என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் வருகிற நவம்பர் 3 விண்ணப்பிக்குமாறு கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலம் கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள ஊடக அறிவியல் துறை இந்த ஆண்டு MSc மல்டிமீடியா என்ற 2 முதுநிலை பட்டப்படிப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை வரவேற்பதாக இப்பல்கலைக்கழகமும் அறிவித்துள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் www.annaunib.edu என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 1 என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. இணையதளம் மூலம் இதுவரை 2,00,000 மேற்பட்டோர் வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட எளிதான வருமான வரி தாக்கல் செய்யும் முறை இந்த ஆண்டு June 7 அறிமுகப்படுத்தப்பட்டது. இம்மாதம் 13 வரை 2,00,000 அதிகமானோர் வருமான வரி படிவங்களை தாக்கல் செய்துள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுமார் 54,00,000 பேர் புதிய பாஸ்வேர்டுகளை பெற்று வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளனர். இணையவழி சரிபார்ப்பு மூலம் 1,70,00,000 பேரின் வருமான வரி கணக்கு படிவங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியானவர்களுக்கு தொகை திரும்ப அனுப்பப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்று வரும் தொடர் தேடுதல் வேட்டையில் ராணுவ அதிகாரி மற்றும் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததாக ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூஞ்ச் மாவட்டத்தில் நார்கோஸ் காட்டுப்பகுதியில் இந்திய ராணுவ படை வீரர்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் இணைந்து தீவிரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். நேற்று தேடுதல் வேட்டையின் போது இரு தரப்பினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதில் ராணுவ அதிகாரி மற்றும் வீரர் ஒருவர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இருவர் இன்று உயிரிழந்ததாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தேடுதல் வேட்டையை ஒட்டி தேசிய பிம்பர்கலி மற்றும் சுராங்கோட் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.